கண்டிப்பா ராம் ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்துட்டு எல்லாரும் புகழ்ந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓகே, சோ என்ன பண்ணாரு, அறிவிச்சாரு வாழ்க்கை ரொம்ப விரக்தியா இருக்கு, சோ என்ன வந்து புகழ்ந்து என்ன மகிழ்ச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான நிறைய பிரைசஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. சோ ஒவ்வொரு வந்துட்டு நிறைய பயங்கரமா புகழ்ந்துட்டு போனாங்களா, எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு வைரம் கொடுத்தாராம். ஒரு ஒரு வைரம் மோதிரமோ வைரமோ கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஒரு அஞ்சாவது ஆறாவது வரும்போது ஒரு வயதான தாத்தா வந்திருக்காரு. அவர் வந்துட்டு இல்ல நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கலாம், உங்க ஆட்சியில இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவரோட எதெல்லாம் தப்பு செஞ்சாரோ அதெல்லாமே புகழ்ற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கும் வைரம் கொடுத்து சரி நான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன், சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. அடுத்த நாள் போயிட்டு எல்லாருமே வந்து அந்த வைரத்தை எப்படியாவது அடகு வச்சு காசு பாத்திரணும் அப்படின்றதுனால வந்து ஒரு தங்க ஆசாரி கிட்ட போய் வைரத்தை அடகு வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லா வைரமே வந்து வெறும் கல்லுதான், இது வந்து வைரமே கிடையாது, டூப்ளிகேட் கொடுத்துருக்காரு. கடைசியா ஆறாவது அந்த தாத்தா வந்துட்டு நீ மட்டும் எங்க போற, இல்ல வைரம் வந்து பேத்தி கேட்டா நான் போய் கொடுக்க போறேன், வா இங்க வைரத்தை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் ஒரிஜினல் வைரமா. இன்றைய சூரியோதயம் பார்க்கிறதுக்கு நேரம் வந்து பாத்துலாமா? இது சூரியோதயம். இன்று 18/12/2015 வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:14 ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3:30 முதல் 4:30 வரை, குளிகன் காலை 7:30 முதல் 9 மணி வரை, திதி அஷ்டமி, நட்சத்திரம் பூரெட்டாதி. சுப ஓரைகள் காலை 6:00 முதல் 9:00 வரை, 10:00 முதல் 11:00 வரை, பகல் 1:00 முதல் 4:00 வரை, மாலை 5:00 முதல் 6:00 வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மாலை 4:29 வரை கடகராசிக்கும், பிறகு சிம்மராசிக்கும். சாந்தினி, ஒரு காட்டில் வந்து ஆமை இருந்துதான். ஆமைக்கு வந்து ரொம்ப பலசாலியாக வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு யார் ரொம்ப பலசாலி அப்படின்னு பார்த்துட்டு ஒரு யானை ஒரு நீர் யானை வந்து அது சூஸ் பண்ணியிருக்கு. பட் இவங்ககிட்ட எப்படி நம்ம போய் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கேட்கறது, கேட்டால் வந்து நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பயம் இருந்திருக்கு அதுக்குள்ள. ஆனால் என்ன பண்ணியிருக்கு, ராஜதந்திரமாக எதாவது யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு யானைக்கிட்ட போயிட்டு நீயும் நானும் வந்து ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் பலசாலின்னு பார்க்கலாம் அப்படின்னு யானை வந்து சிரிச்சிருக்கு. என்னங்க ஒரு லாஜிக் கூட கேட்கணும் இல்லை இதெல்லாம் அப்படின்னு பார்த்து சிரிச்சிருக்கு. இல்லை பார்த்துடலாம் யார் பலசாலி, நீ வந்து சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. சரி ஓகே என்ன பந்தயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு வந்து அந்த டக் ஆஃப் வார் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு ரோப்போட ரெண்டு முனையில் வந்து ஒரு ஒருத்தர் மாறி மாறி இழுப்பாங்க, யார் ஸ்ட்ராங்காக பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. சரி ஓகே ஓகே சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன யானைக்கிட்ட வந்து ஆமாம் என்ன சொல்லியிருக்கு, நான் வந்து எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் நீ வந்து கொடுக்கணும், நான் ரொம்ப தூரம் போயிட்டு தான் நான் இழுப்பேன், அது ஓகேனா நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஓகே நீ ரொம்ப சின்ன மிருகமாக இருக்க, ஸோ அதனால் உனக்கு நான் எக்ஸப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அந்த சைடு அந்த மறுமுனையை போய் எங்கே போய் கொடுத்துச்சுன்னா நீர் யானையில் போய், ஒரு குளத்தில் நீர் யானை இருந்திருக்கு, அதில் போய் நீர் யானைட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்டையும் இதே தான் வந்து சொல்லியிருக்காங்க, யார் பலசாலின்னு பார்த்துடலாம், நான் வந்து தூரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரோப் வந்து ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு யானை ஒரு சைடு நீர் யானை பிடிச்சிட்டு இருக்கு. இவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க, ஆமாம் வந்து வெளியிருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க, ரெண்டு பேருமே டயர்டாகி படுத்துடுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் போய் இப்போ பார்த்தியா நான் தான் பலசாலி, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓகே யானையும் ஓகே சொல்லிடுது, நீர் யானையும் ஓகே சொல்லிடுது. ஸோ இதனால் என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் பலசாலியாக இருந்தாலும் வந்து நம்ம புத்தி வந்து கூர்மையாக இருக்கும்,
கத்திய தீட்டாத புத்திய தீட்டணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ ரைட் டைம்ல ஆமா வந்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்ததுனால தான் அதுக்கு ரெண்டு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுன்னு சொல்ல வரீங்க. ஓகே, நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாடல் மற்றும் ஒரு விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு, பாத்துடலாமா? பாத்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே மெய் உணர்வு பெற என்கின்ற தலைப்பிலான 60வது பாடல், அற்புதமான பாடல், பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்ற பாடல். தேவியினுடைய திருப்பாதங்களை தலையிலே பதித்து கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். யார் ஆசைப்பட்டார்களாம்? சிவபெருமானே ஆசைப்பட்டார் என்று சொல்லுகிறார். முன்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், திங்கட்பகவின் மனநாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என்று சொல்வார். அதே போலத்தான் மறை நான்கி நிற்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிறக்க ஆனந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே என்று சொல்லுவார். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும். திருமால் முதலிய தேவர்களெல்லாம் யாரை வழிபாடு செய்கிறார்களோ அந்த சிவபெருமானுடைய கொன்றை மலர் சூடிய தலையின் மீது தேவியினுடைய திருப்பாதங்களை எப்பொழுதும் பதித்து வைத்திருக்கிறாள். மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும், அதற்கு மேலே தேவியினுடைய திருப்பாதம் எப்படி இருக்கிறதாம்? ஒரு மலர் போலே இருக்கிறதாம், ஒரு தாமரை மலர் போலே இருக்கிறதாம். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலே தேவியினுடைய திருப்பாதம் இருக்கிறது. மற்றொரு இடம் என்ன என்று கேட்டால், வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் நான்கு வழிகள் சிந்தாமணி கிரகம் என்று தேவிக்கு தேவி இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர். சிந்தாமணி கிரகாந்தஸ்தா என்று சொல்லும் நல்லாசகஸ்நாமம். அப்படி அந்த சிந்தாமணி கிரகத்திலே தேவி இருக்கிறாள். தேவலோகத்திலே அதிசயமான பொருட்கள் என்று மூன்று வகையான பொருட்களை சொல்லுவார்கள். ஒன்று காமதேனு. இந்த காமதேனு இருக்கிறதே கேட்டால் தரும். காமதேனிடத்திலே போய் எதை கேட்டாலும் தரும். விஸ்வாமித்திரர் மகரிஷியாகவதற்கு முன்னாலே மன்னனாக இருக்கிற பொழுது காமதேனுவை கவர்ந்து வருவதற்காகத்தான் அவ்வளவு போராட்டம் நடத்தினார் வசிஷ்டர் ஆசிரமத்தில் இருந்து. அது எதை கேட்டாலும் தரும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொருள் அந்த காமதேனு என்று சொல்லக்கூடிய பசு. அதற்கு அடுத்தாற்போலே உள்ள விஷயம் கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சம் இருக்கிறதே அந்த கற்பக மரம். அந்த கற்பக மரத்தின் கீழே யார் போய் என்ன நினைக்கிறார்களோ அதையெல்லாம் கற்பக மரம் தரும். தேவியினுடைய இருப்பிடத்தை சுற்றி கற்பக மரம் தான் இருக்குமாம். கற்பக மரமே நினைத்ததை கொடுக்கிறது என்று சொன்னால் கற்பகாம்பாள் இருக்கிறாளே, எதை நினைத்தாலும் தருவாள் என்று மயிலாப்பூரிலே தேவியினுடைய பெருமையை சொல்லுவார்கள். ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாகிய நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே என்பது தலப்பாடல். அப்படி கற்பகம்பிகை என்ன நினைக்கிறாள், என்ன தருவாளோ, என்ன நாம் நினைக்கிறோமோ, மரகத இடையில் மலர்ப்பாவாடை மலைமகள் மீனி மகரந்த ஓடை வரம் தர எழுந்தால் இருகை வீசி என்று ஒரு பாடல் சொல்லும். அப்படி தேவி வரம் தருவதற்கு தயாராக இருக்கிறாள். அந்த சன்னிதானத்திலே என்ன நாம் நினைக்கிறோமோ அதை தேவி நடத்தி தருகிறாள். ஆகையினாலே தான் கபாலீஸ்வரர் கோயிலிலே நாம் கூட்டத்தை பார்க்கிறோம், மலர்ப்பாவாடை சாத்தி அந்த அழகை பார்க்கிறோம். அந்த பேரழகுக்கு முன்னாலே நின்று கொண்டு நாம் என்ன நினைத்தாலும் நமக்கு தரக்கூடியவளாக தேவி இருக்கிறாள். கற்பக விருட்சம், கற்பக மரம் தேவலோகத்திலே மற்றொன்று அதிசயமானது. மற்றொன்று சிந்தாமணி. இந்த சிந்தாமணி இருக்கிறதே அந்த சிந்தாமணியை பார்த்தாலே நமக்கு நன்மை கிடைக்கும். ஒன்று கேட்டால் நன்மை தரும், மற்றொன்று நினைத்தால் நன்மை தரும், மற்றொன்று பார்த்தாலே நன்மை தரும். அப்படி சிந்தாமணி போல இருக்கக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய அதிசயமானது அந்த சிந்தாமணி கிரகத்திலே தேவி இருக்கிறாளாம். அப்பொழுது பார்ப்பதே விசேஷமான விஷயம். அவித்யானாம் அந்தஸ்தி மிரமிகிற தீபநகரி ஜடானாம் சைத்தன்யஸ்தபக மகரந்த சுதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா ஜன்மஜலதோ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிப்பு வராகசிய பவதி என்று சௌந்தரலகரிலே மிக அழகாக ஆதிசங்கர சொல்லுவார். அப்படி சிந்தாமணி பார்த்தாலே தரும். அந்த சிந்தாமணி கிரகத்திலே தேவி இருக்கிறாள். அதற்கு நான்கு வாசல்கள் இருக்கின்றன. அந்த நான்கு வாசல்களிலும் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் நான்கும் படியாக இருக்கிறது. எப்படி ஆழ்வா பெருந்தகை சொல்லுவாரோ, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ என்று சொல்லுவாரோ, திருமலையிலே இருக்கக்கூடிய அந்த வேங்கடவனை பார்த்து
அப்படி வேதங்கள் படியாக இருந்து தேவியை எப்பொழுதும் பாதத்தை தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறதாம். வேதத்திற்கு அத்தனை பெருமை. தேவியினுடைய பாதங்கள், தேவியினுடைய பாதங்களிலே அந்த வேதத்தினுடைய சப்தம், வேத கானம் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் சாமகானம் என்று சொல்வார்கள். ராவணன் சாமகானத்திலே மிகச்சிறந்தவன். அவன் கைலாயமலையை பேர்த்து எடுத்து கீழே மாட்டிக்கொண்ட பொழுது வாகீச முனிவர் வந்து அவனுக்கு அந்த வழியைத்தான் சொல்லிக் கொடுத்தார். கவலைப்படாதே எம்பெருமான் கருணாமூர்த்தி, நீ சாமகானம் பாடு, விடுதலை பெறலாம் என்று சொன்னார். அவன் சாமகானம் பாடி விடுதலை பெற்றான். அப்படி சாமகானம் என்று சொல்வார்களே, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதரவண வேதத்திலே சாமகானம் இசை வடிவாக இருக்கும். அப்படி இசை வடிவாக இருக்கக்கூடிய அந்த சாமகானத்தை பாடுகிற பொழுதே, அந்த சாமகானம் சொல்லுகிற பொழுதே, அந்த வார்த்தைகளுடைய சப்தத்திலேயே தேவியினுடைய பாதங்கள் சிவந்து போய்விடுகின்றது. அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் என்று சொல்லுவார் ஒரு இடத்திலே. அப்படி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாளாக தேவி இருக்கிறாளே, அவளுடைய பாதம் எங்கே படுகிறது? வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளிலே படுகிறது. அந்த நான்கு வேதங்களிலும் ஸ்தூலமாக இருக்கிறது, சூக்ஷமாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது, மகா காரணமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். நான்கு பீடத்தை, ஸ்தூல பீடம், சூக்ஷ்ம பீடம், காரண பீடம், மகா காரண பீடம் என்று நான்கு வகையான பீடங்களை சொல்லுகிறார்கள். வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ. அப்படிப்பட்ட இடங்களிலே வைத்த அந்த பாதம் இருக்கிறதே, அந்த பாதத்தை, மென்மையான பாதத்தை, மிகவும் பஞ்சு அஞ்சக்கூடிய அந்த பாதத்தை கொண்டு வந்து எங்கே வைத்தாய் என்று கேட்டால், மிகுந்த கருணை காரணமாக என் தலையிலே நீ சூட்டியிருக்கிறாய். அதைவிட என் தலை பெரியதா, அதைவிட என்னுடைய தலை புண்ணியம் பெற்றதா என்று வியந்து போய் கேட்கிறார். உன்னாலே அவர்தான் சொல்லுவார், இறைவனும் இறைவியுமாக சேர்ந்து வந்து என் தலையிலே பாதத்தை சூட்டினார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார்கள். நன்னி இங்கே வந்து தம் அடியார் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று சொன்னாரே, அதேபோல இங்கே என்ன கேட்கிறார், அதைவிட மிக சிறந்த இடமாக என்னுடைய தலையை தேர்ந்தெடுத்தாயா? குன்றைவார் சடை இருக்கிறதே அது மிகுந்த மனம் பொருந்திய இடம், வேதங்கள் இருக்கிறதே அது மனம் பொருந்திய இடம், இசை பொருந்திய இடம், அந்த இரண்டு இடம் இருக்கிறதே அதிலே பாதத்தை வைக்கிற பொழுது உனக்கு பெருமை. ஆனால் என்னுடைய தலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முடை நாய்த்தலையாக இருக்கிறது, முடை நாற்றம் பொருந்தியதாக என்னுடைய தலை இருக்கிறது. நாம் எவ்வளோ அழகாக சீவி சிங்காரித்து கொண்டிருந்தாலும் கூட தலையை மீண்டும் மீண்டும் நாம் சுத்தமாக வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தலை என்னாகிறது? கொஞ்ச காலத்தில் நம்முடைய தலையினுடைய கேசம் நாற்றம் எடுக்கிறது, முடை நாற்றம் என்று சொல்லுகிறார் அபிராமப்பட்டர். அதற்கு என்னவெல்லாம் ஷாம்பு எல்லாம் போட்டு போட்டு நாம் அப்பொழுது அப்பொழுது தலையை சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம், வாசனை பொருள்களை சேர்த்து கொள்ளுகிறோம். இன்னும் அதனுடைய நிறம் மாறிவிட்டால் அது கருப்பாக ஆக வேண்டும் என்று பல விஷயங்களை அதிலே சேர்த்து கொள்கிறோம். ஆனால் இந்த முடி இருக்கிறதே கொஞ்ச நாள் குளிக்காமல், ஒரு வாரம் குளிக்காமல் விட்டு விட்டால் இந்த இரண்டு நாள் ஆனாலே அது நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். ஆகையினாலே அபிராமப்பட்டு சொல்லுகிறார், முடை நாற்றம் பொருந்தி இந்த தலையிலே, நாய்த்தலையிலே கொண்டு வந்து உன் பாதத்தை சூட்டுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கருணை எத்தகையது என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நாளினும் சாலனன்றோ, அடியேன் முடை நாய்த்தலையே, அதைவிட என்னுடைய நாய்த்தலை பெரியதா? பெரியது இல்லை. ஆனால் நீ என்ன செய்கிறாய், உன்னுடைய கருணையின் காரணமாக குழந்தை வேகமாக வருகிறது, சேற்றிலே விழுந்து விட்டது. சேற்றிலே விழுந்த குழந்தையை தாய் என்ன செய்வாள்? தான் எவ்வளவு அழகான ஆடை உடுத்திருந்தாலும் கூட, தான் எவ்வளவு அருமையான நகைகள் பூட்டியிருந்தாலும் கூட, அந்த நேரத்திலே குழந்தை விழுந்து விட்டதே என்ற கவலைதான் அவளுக்கு வருமே தவிர, தன்னுடைய ஆடைகள் அழுக்காகி போய்விடுமே, தன்னுடைய ஆபரணங்கள் கலைந்து போகிவிடுமே என்று அவள் சிந்திப்பதே இல்லை. அது தாயினுடைய உள்ளம். உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாயினுடைய உள்ளமே இவ்வளவு கருணை மிக்கதாக இருக்கும் என்று சொன்னால், எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த அபிராமியினுடைய உள்ளம் இருக்கிறதே, அங்கேயெல்லாம் நான் பாதத்தை வைத்து அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அது வாசனை பொருந்திய இடமாக இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. உன்னுடைய தலையிலே பாதத்தை சூட்டுவதன் மூலமாக நீ என்றும் இந்த உலகத்திலே இருப்பவனாக மாறப்போகிறாயே. ஆகையினாலே அது முடையினாய்த்தலையாக இருந்தாலும் நான் பாதத்தை சூட்டுகிறேன் என்று தேவி வலிய வந்து சூட்டுகிறாளாம். வலிய வந்து ஆண்டு கொண்ட நேசம் என்று சொல்லுவார் ஒரு இடத்திலே. வலிய வந்து ஆண்டு கொள்வது என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அவர்களை, அவர்களுடைய தன்மையை, அவர்களுடைய மிகப்பெரிய ராஜதானியை விட்டுவிட்டு சாதாரண மானிடத்திலே வந்து யார் இறங்கி பார்க்கிறார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக இந்த உலகத்திலே பேசப்படுபவர்கள். தன் நிலையிலே, தன் உயர்ந்த நிலையிலே இருந்து கொண்டு இன்றைக்கு கூட பார்க்கிறோமே, கார் கதவினுடைய கண்ணாடிகளையே திறந்து விடாமல் போய் கொண்டிருக்கிறார்களே, அப்படி இல்லை. தேவி எப்படி இருக்கிறாளாம், சேற்றுக்குள்ளே வந்து விழுந்த குழந்தையை தூக்கி எடுக்கிறாளாம். பிரபஞ்சம் இன்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்று கேட்பார் அபிராமிப்பட்டார். அப்படி எந்த இடத்திலேயெல்லாம் நீ பாதத்தை வைத்தாய், மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவாசடையின் மேலினும்
கீழ் நின்று வேதங்கள் பாடுமை பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் உடை நாய்த்தலையே. என்னுடைய உடையின் பணாற்றம் பொருந்திய தலை மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் உன்னுடைய பாதத்தை நீ பதித்திருக்கிறாய். பனிமாமலர் பாதம் வைக்க அந்த பனிமாமலர் பாதத்தை நீ வைத்த பெருமை இருக்கிறதே, அது என்னாலும் உன்னுடைய தாய்மையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்று பிரார்த்தனை செய்கிறார். மெய்யுணர்வு பெற வேண்டும் என்ற தலைப்பிலான இந்த அருமையான பாடலை நாம் மீண்டும் மீண்டும் பராசக்தியினுடைய பாதத்திலே பிரார்த்தனையாக வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் இரவு துயிலப்போவதற்கு முன்னாலே நம்முடைய தலையிலும் கனவிலாவது தேவி பாதத்தை வந்து சூட்டி நம்முடைய வினை பயன்களை அழித்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆனந்தமயமாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அபிராமி அந்தாதி மூலமாக வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து சந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம். ராம், உங்களுக்கு எந்த பொருள் மேல ரொம்ப ஆசை? வீட்டில் இருக்கிற பொருள், இந்த பொருள் எப்பவுமே என் கையில இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டிவி ரிமோட். ஓகேயா? ஸோ அதே மாதிரி ஒரு தாத்தா இருந்தாரு. அவருக்கு வந்து அவரோட சைக்கிள் மேல ரொம்ப பாசம். ஓகேயா? அவர் இல்லாமல் சைக்கிள் இருக்காது, சைக்கிள் இல்லாமல் அவர் இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதரர். டெய்லி வந்து எங்கேயாவது இடத்துக்கு போயிட்டே இருப்பாரு சைக்கிள். அப்படி ஒரு நாள் சந்தைக்கு போகும்போது ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து சைக்கிள் நடுவு சந்தையில நிறுத்திட்டு ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு லாக் கூட பண்ணாம இப்ப காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு யோசிச்சிருக்காரு. நம்ம சைக்கிளை ஓரமாவே விடல, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்பி வந்து பாத்திருக்காரு. சைக்கிள் இருந்திருக்கு. சரி, ஓகே, சைக்கிள் இருந்திருக்கு, நம்ம பரவாயில்ல, கடவுள் நமக்கு நல்ல இதாக கொடுத்துருக்காரு, நமக்கு நம்மளோட நம்ம பிடிச்ச பொருளான சைக்கிள் காணா போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. சரி, இதுக்காக நன்றி சொல்லலாம் கடவுளுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. ஒரு அரசமர்த்தி கடையில் வந்துட்டு பிள்ளையார் இருந்திருக்காரு. சரி, பிள்ளையார் போய் நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை ஓரமாக வச்சுட்டு கண்ணை மூடி கும்பிட்டு இருந்திருக்காரு. கண்ணை திறந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பார்க்குறாரு சைக்கிள். ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு கடவுள் கூட வந்து இந்த காலத்தில் வந்து சேஃபாக இருக்கிறது இல்லை. ஒரு சைக்கிளை வந்து பூட்டாமல் போயிட்டார் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ அந்த டைம் நீங்கள் பூட்டிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. இதை தொடர்ந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் கொடுக்கிறதுக்காக அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாத்துடலாமா? கண்டிப்பா. இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்விக்கு என்னுடைய பதில்களையே உங்களுக்கு வந்து இப்போ கான்செப்டாக கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் குளியல், ஆயில் பாத், எண்ணெய் குளியல் அவசியமா? அது வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒன்றா? அது இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்? எண்ணெய் குளியல் வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணும் இப்படிங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து நான் பதில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ணெய் குளியல் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வார இறுதி நாட்களில் வந்து நம்ம அப்பாவோ அண்ணாவோ அக்கா ஈவன் நம்ம கூட என்ன பண்ணுவோம், நல்லா உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஒரு 2 மணி நேரம் அதை வந்து நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டு ஒரு அருமையான சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுட்டு நிம்மதியான தூக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன பிளான் பண்ணுறது, ஸ்கூலா காலேஜா இல்லை வேலைக்கு போகிறப்ப நாளைக்கு என்ன பிளான் பண்ணுறதுங்கிறது ஒரு மன அமைதி, உடலுக்கு ஒரு அசதி இல்லாத ஒரு இது சூழ்நிலை. இதில் வந்து அந்த லைஃப் வந்து அதே மாதிரி ஒரு ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. இது வந்து எப்போனா ஒரு எண்ணெய் குளியெல்லாம் எடுத்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் நம்ம உடலை வந்து நம்ம ஆட்படுத்தி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தோம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சது. வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிலருக்கு வீக்கெண்ட்ஸே இல்லை, அப்பவும் வேலைக்கு போகிறாங்க, இல்லை குழந்தைகள்லாம் ஹாஸ்டலில் இருக்காங்க, இல்லை அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறதுங்கிறதே ரொம்பவே அரிதாக போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த எண்ணெய் குளியல் இல்லை நம்ம வந்து மேண்டேட்ரியாக வச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறைக்கே இல்லாமல் போச்சு. பட் ஆஃப்லேட் பார்த்திங்கன்னா இயற்கையோட மருத்துவம், இயற்கை நமக்கு என்ன செய்யுது, அதெல்லாம் என்ன தேவைங்கிறதுனா இப்போ நிறைய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து மக்கள் வந்து அதை திரும்ப வரவேற்று திரும்ப அதை அடாப்ட் பண்ணி பண்ணிக்கிறாங்க. பட் இடையில் வந்து அது ஒரு காணாப்போன விஷயமா இருந்துச்சு, இந்த எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா முதல் கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டால் முடி வளர்ச்சிக்கு எண்ணெய் குளியல் உதவுமா அப்படின்னு கேட்டால்,
முடி வளர்றதுக்கு எந்த எண்ணெயுமே உதவாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம முடியோட வளர்ச்சியை நிர்ணயம் பண்ணுறது ரெண்டு காரணிகள். ஒன்று பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள். இது ரெண்டும் தான் உங்கள் முடியோடைய ஸ்டெபிலிட்டிக்கு, முடியோட வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும். மற்றபடி முடியோட நீளம் அடர்த்தி எதுவுமே, ஒரு எண்ணெய் வச்சு நம்ம முடி நீளமாக வளரும், ஒரு எண்ணெய் வச்சு ஒரு முழங்கால் வரைக்கும் முடியை வர வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அதாவது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட்டே ஒழிய அது வந்து உங்களுடைய ரூட்டுக்குள்ளே போய் உங்கள் முடி வளர்கிறதுக்கு ஒரு பெரிய காரணியாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய நீளம் அடர்த்தி எல்லாமே, அது ஒரு எண்ணெயால் உருவாக்க முடியாது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய நியூட்ரியன்ஸ் எப்படி சேருது, உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப் இருக்கா, இதெல்லாம் தான் உங்கள் முடியோட லைஃபை நிர்ணயம் பண்ணும். பட் முடியோட நீளத்துக்கு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எண்ணெய் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஓகே, இது ஒரு கான்செப்ட் முடி வளர்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எண்ணெய் குளியல் எதற்கு தேவை அப்படின்னா, முக்கியமாக நம்ம உடலில் இருக்க சூடு தணிகிறதுக்கு நமக்கு வந்து எண்ணெய் குளியல் அவசியம். இப்போ நமக்கு வந்து பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த என்வாயன்மெண்ட் ஒரு காரணம், ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம், இதெல்லாம் நமக்கு ஒரு காற்றோட்டம் இல்லாத ஒரு இடங்களில் இருக்கிறோம், நமக்கு அதிகமாக வியர்க்காதது ஒன்று இல்லை, ஏசியிலே இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடல் சூடு வந்து அதிகமாகுது. உடல் சூடு அதிகமாக இருக்கப்போ அந்த சூட்டை வந்து எங்கே உணர்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சந்தலையில் உணர்வோம். உச்சந்தலையில் நீங்கள் வந்து அந்த க்ரௌன் சொல்லக்கூடிய உச்சந்தலையில் உங்களுடைய உள்ளங்கை, இந்த பாம் இருக்கு இல்லையா, இந்த உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி பாருங்கள். இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் உள்ளங்கையில் அழுத்தி பாருங்கள். ஒரு லேசாக ஒரு வார்ம்த்து உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அதே நீங்கள் அழுத்தி பார்க்குறப்ப அது ரொம்ப சூடாக அப்படி கொதிக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் உடம்புல வந்து சூடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த சூட்டை வந்து நீங்கள் குறைக்கணும். ஏன்னா அந்த சூடு உங்களுக்கு அதிகமாக இருக்கப்ப என்னாகும்னா, தலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின், அந்த மேலே இருக்க தோல் வந்து உரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பீலான ஷெட் அவுட்டான ஸ்கின் வந்து என்னாகும்னா, தலையில் டேண்ட்ரஃபாக அப்படியே படிஞ்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் உடலில் இருக்க சூடை குறைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் வச்சு குளிக்கிறோம். அப்படி எண்ணெய் வச்சு குளிக்கிறப்ப அந்த எண்ணெய் வந்து ஒரு மிகப்பெரிய லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட்டாக மாறி நம்ம உடலில் இருக்க சூட்டை வந்து வெளியேற்றும். இந்த மாதிரி எண்ணெய் குளியல் அப்படிங்கிறப்போ எண்ணெய் எண்ணெயில் குளிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். பொதுவாக ஒரு 5 ஆயில் காம்பினேஷன் அப்படிங்கிறது தலையோட எண்ணெய் குளியலுக்கு ரொம்ப 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 ஒரு பிரசித்தமான ஒரு ஒன்றுன்னு சொல்வேன். அதாவது பொதுவாக ஒரு நல்லெண்ணெயோ இல்லை ஒரு தேங்காய் எண்ணெயோ தான் வச்சு குளித்து நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பொதுவாக ஒரு 5 காம்பினேஷன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகெண்ணெய் மஸ்டர்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய். இந்த 5 எண்ணெயும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கலந்துக்கோங்க. ஒரு 100 மில்லி 100 மில்லி வாங்கி கூட 500 ml நீங்கள் மொத்தமாக ஒரு பாட்டிலில் கலந்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ஒரு டபுள் பாயிலிங் சிஸ்டமில் சூடுபடுத்தி தலையில் நல்லா அரைக்க தேய்ச்சி ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் உங்கள் வேர்க்கால்களுக்குள்ளே ஊடுருவி சென்று உங்கள் வேர்க்கால்களுக்கு பலம் கொடுக்கும். அதாவது முடி வளர்கிறதுக்கு அந்த எண்ணெய் உதவுதோ இல்லையோ, உங்களுடைய வேர்க்கால்களுக்கு, உங்களுடைய ரூட்ஸ் ஃபாலிக்கல்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் இந்த 5 விதமான எண்ணெய் அதுக்கு தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒன்று சேர்றப்போ அது வந்து உங்கள் முடியோடைய ஸ்திரத்தன்மைக்கு, வேர்க்கால்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப வறண்டு இருக்கும், சிலருக்கு வந்து அந்த முடி உடையும், அந்த பிரேக்கிங், அதாவது ஸ்பிளிட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரேக் ஆகிறவங்களுக்கும், முடி ரொம்ப செம்பட்டை ஆகிறவங்களுக்கும், முடி வந்து உடையக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா லைஃபே இருக்காது, முடியை பார்த்தாலே அப்படியே பறக்கும், கொஞ்சம் ட்ராவல் பண்ணாங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே தனித்தனியாக பறக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 5 ஆயில் காம்பினேஷனில் வாரத்தில் 3 முறை நீங்கள் வந்து குளிச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டைலிங் பண்ணி பாருங்கள், முடி வந்து அப்படியே செட்டில்டாக இருக்கும். ஒரு 4-5 தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுடைய அந்த ட்ரை ஹேருக்கு, செம்பட்டையான அந்த பிளாண்ட் ஹேருக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயோ காதி வஸ்திராலயம் அந்த மாதிரி கடைகளில் போனீங்கன்னா குளிர்தாமரை தைலம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த குளிர்தாமரை தைலத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக பாடி ஹீட்டை வெளியேறத பார்க்கலாம். அதாவது அரோமா தெரப்பியில் என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிம்ஃபட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிமோ. அந்த லிம்ஃபட்டிக் ட்ரைனேஜுங்கிறது என்ன அப்படின்னா, தலை குளிக்கவே பயப்படுவாங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, மைக்ரைன் இருக்குது,
தலைக்கு குளித்தாலே தலை பாரம் ஆயிடுது, இங்கெல்லாம் வலிக்குது, இந்த கண்ணமெல்லாம் வலிக்குது அப்படிம்பாங்க. தலை பாரமாகி இங்கெல்லாம் வலிக்குது, அதனால் தலைக்கு குளிக்கவே பயந்துருவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் அவங்கள விட்டு போகவே போகாது. ஆக்சுவலாக சைனஸ் இருக்கிறவங்க தைரியமாக நீங்கள் தலைக்கு குளிங்க. சைனஸ் வந்து நீங்கள் தலையில் ஊற்றுற தண்ணியால் வரப்போகிறதில்ல. அதாவது வெட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, தலையை ஒழுங்காக ட்ரை பண்ணாமல் அதை சரியாக காய வைக்காமல் உங்களுடைய அந்த நேப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த கழுத்துக்கு மேலே அங்கே வந்து இந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். மேலே மட்டும் தலையை தோட்டிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெட்னஸ்ஸால் வேணால் தலைபாரம் வரலாமே ஒழிய, நீங்கள் தண்ணி மேலே நீங்கள் போர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சைனஸ் வராது, தலைவலி வராது, முடி கொட்டாது. ஸோ சைனஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதற்குரிய ஆயில்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கிறப்போ இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஸ்டோர் ஆகிக்கக்கூடிய அந்த தண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள நீர் கோர்த்துருக்கு, சளி கோர்த்துருக்கு, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸசிவாக ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் மூலமாக, லிம்ஃபட்டிக் ட்ரைனேஜ் மூலமாக உங்கள் மூக்கு வழியாக கண் வழியாக வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரோமா தெரப்பியில் லிம்ஃபட்டிக் ட்ரைனேஜ் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, எஸ்பெஷலி சைனஸாக இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி மைக்ரைன் இருக்கவங்களுக்கு. இந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த குளிர்தாமரை தைலம் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய துர்நீர் வெளியேறதுக்கும் சூடு வெளியேறதுக்கும் எல்லாமே ஒரு எக்ஸ்க்ரீட்டால் வெளியேறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த குளிர்தாமரை தைலம்ங்கிறது உங்களுக்கு நல்ல எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஊர்கள்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், உங்களுக்கு காதி வஸ்திராலயங்களில் கிடைக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்படியே எடுத்தால் ரொம்ப நீங்கள் சில்னஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குளிர்தாமரை தைலத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்துக்கோங்க. அதை கலந்து நீங்கள் வந்து தலையில் நல்லா தடவுங்க. தடவுறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு சில்னஸ். சில ஆயில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஆயிலெல்லாம் மென்தால் கலந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணுறப்பவே அப்படி அப்ளை பண்ணோடனே ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் அந்த ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி, அதனால தான் அது வந்து பயங்கரமாக சேல் ஆகுது. அது வந்து என்னென்னா மென்தால் கலந்து அந்த ஆயிலை வந்து சில்னஸ் கொண்டு வர்றாங்க, தலையில் வைக்கிறப்பவே ஒரு சில்னஸ் வந்துடும். அதே நேரத்தில் இந்த குளிர்தாமரை தைலம்ங்கிறது தாமரை பூவிலேருந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிற தைலம், இதில் எந்த மென்தாலும் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து உடம்பு குளிர்றதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்ணில் இருக்கக்கூடிய எரிச்சல்லாம் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக போயிடும். உடல் சூடு அதிகமாக இருக்கப்போ பார்த்திங்கன்னா பாதத்தில் எரிச்சல் இருக்கும், கண்ணில் எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க குளிர்தாமரை தைலம் தேய்ச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்ணில் இருக்க எரிச்சல்லாம் போயிடும். ஓகே, சைனஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து எங்களுக்கு பயமாக இருக்கே எப்படி குளிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கை மருந்து நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓமம் அஜ்வைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஓமம் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 கரண்டி ஓமம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பூண்டு, அது வந்து நல்லா தோலோடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1 மிளகாய், வரமிளகாய், 1 மிளகாய். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு கரண்டி எண்ணெயை வந்து சூடு ஏற்றுங்க. அடுப்பில் வச்சு டைரெக்டாக ஃப்ளேமில் காமிச்சு நல்லெண்ணெயோ இல்லை நீங்கள் இருக்க இந்த 5 ஆயில் காம்பினேஷனோ நீங்கள் என்ன எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நல்லா சூடு ஏற்றிட்டு இந்த ஓமம், இந்த பூண்டு, மிளகாய் இது மூணையுமே அதில் நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயை அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த மூணுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா கலந்துருக்கும். இப்போ அந்த ஓமமோட அந்த பூண்டோடு எடுத்து, இந்த பூண்டு கூட நீங்கள் தோலோடு கொஞ்சம் தட்டி கூட போடலாம், அதை எடுத்து நீங்கள் நல்லா உச்சந்தலையில் தேய்ச்சிருங்க, நல்லா தேய்ச்சிருங்க. அந்த ஓமம் கலந்த எண்ணெய் வந்து நல்லா உங்கள் தலை ஃபுல்லாக பரவட்டும், உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்கள் சைனஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதை உணர்வீங்க. தலை பாரம் இல்லாமல் தலை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு வந்து தலைக்கு குளித்தா சளி பிடிக்கும் அப்படிங்கிற பயம் ஏன் வருதுன்னா அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை, வெட்னஸ் இல்லாமல் இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் தலைவலி, தலைபாரத்துலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது நம்ம சூட்டை தணிக்கிறதுக்கு, நம்ம உடல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், எந்த டயர்ட்னஸும் இல்லாமல் எண்ணெய் தேய்ச்சி குளித்து ஒரு தூங்கி எழுந்திரிச்சு பாருங்கள், உடம்பே ரொம்ப நல்லாயிருக்கும், அசதி இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்பு, நம்ம லைஃப் ஸ்டைல்லேருந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து நம்ம உடம்பை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் குளியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. மற்றபடி முடி வளர்கிறதுக்கு எண்ணெய் குளியல் அவசியமா அப்படின்னா, முடி வளருதோ இல்லையோ, முடியோட ஸ்திரத்தன்மைக்கு, முடியை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறதுக்கு, முடிக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் முடிக்கு லைஃப்பை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணுறதுக்கு எண்ணெய் குளியல் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
சாந்திரி, நீங்கள் முல்லா அப்படின்னு ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து ஒரு நியூலி மேரிட், அவர் ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வெளியே போயிருக்காரு, அதாவது கப்பலில் வந்து பயணம் போயிருக்காரு. ஸோ அந்த பயணம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு புயல் அடிச்சிருக்கு. புயல் அடிச்சோன்னா மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பீதி ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் வந்து செம்ம டெரர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கப்பல் வந்து கவுந்துடுற அளவுக்கு பயங்கரமாக புயல் அடிச்சிருக்கு. ஆனால் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஓரமாக ஒரு கம்பியை பிடிச்சி ரொம்ப கூலாக இருந்திருக்காரு. இவரோட ஒய்ஃப், அந்த கப்பலில் இருந்த மிச்சம் எல்லாருமே வந்து சாமி கும்பிடுறது, ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம இன்னைக்கு காலி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா புயல்லாம் சரியாயிடுச்சு, கப்பல் நார்மல் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து இவரை பார்த்து கேட்டாங்க, நாங்கள்லாம் இவ்வளோ பயந்தோம், நீ பயப்படவே இல்லையே என்ன அப்படி அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே பார்த்து சிரிச்சாராம். ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு பாக்கெட்டில் ஒரு கத்தி வச்சிருந்துருக்கா, ஒய்ஃப் கிட்ட வந்து குத்த போயிருக்காரு. உடனே அவங்க கேட்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்ன என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் எப்படி என்ன குத்துவீங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் என்ன எப்படி குத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா அவனுக்கு, அதே மாதிரி தான் எனக்கும் நம்பிக்கை, எதுவும் நடக்காது, நம்மளாம் சேஃபாக இருப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட ஆமாம், நம்பணும் ஃபஸ்ட்டு, எதுவும் நடக்காது, நெகட்டிவாக எதுவும் நடக்காது அப்படின்னு நம்பணும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, கான்ஃபிடண்டாக இருக்கணும்னு சொல்ல வரீங்க. ஓகே, சூப்பரான விஷயம் தான். இதை தொடர்ந்து மூலிகைகள் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி சொல்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து ரத்த மூலம். ரத்த மூலம்னா காலையில் எழுந்திரிச்சு மலம் கழிக்க போனால் ரத்தம் வந்து குறைஞ்சது 200-300 மில்லி ரத்தம் வந்து தினந்தோறும் போய்கிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா அவங்களால வந்து உட்காரவே முடியாது, நடக்க முடியாது. அவங்க வந்து எந்த ஒரு துணி அணிஞ்சிருந்தாலும் அதில் வந்து முழுவதும் ரத்தம் பட்டுரும். சாதாரணமாக வந்து அவங்க வந்து வீட்டிலேருந்து வெளியில் போனாலே அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்க உடம்பு எந்த நேரம் சூடாகவே இருக்கும், அந்த சூடு வந்து குறையாமல் இருக்கும். அவங்க சாப்பிட்ற உணவு, இந்த கோழிக்கறி இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதிக அளவு ரத்தம் போக ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து கேழ்வரகுல சமைக்கப்பட்ட எந்த உணவு, புட்டு, அடை எதை சாப்பிட்டாலும் அதிக அளவு ரத்தம் போக ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவை சாப்பிடணும், கடினமான உணவுகள் சாப்பிடக்கூடாது. அவங்க வந்து சைவ உணவு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது. கீரைகளை அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரத்தம் போகிறது கட்டுப்படும். இவங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னா அது வந்து மலச்சிக்கலால் வர்றது. மலச்சிக்கல் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து மலச்சிக்கல் அதிகமாக நம்ம கண்டுக்கிறாமே விட்டுட்டு வந்தோம்னா அது நாள்பட அந்த இடத்துல சுரப்பிகள் சுரந்து அந்த இடம் முழுவதும் புண்ணாகி, புண்ணானதுக்கப்புறம் அப்போ எப்போ மலம் கழித்தாலும் ரத்தம் போக ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ச்சியாக நம்ம விட்டுக்கிட்டே வந்தோம்னா அதுக்கடுத்து மலக்குடலில் வந்து புத்துநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும். அப்புறம் மலக்குடலில் புத்துநோய் வந்துச்சுன்னா அதை சீக்கிரம் சரி செய்ய முடியாது, சீக்கிரம் சரி செய்ய முடியாது. அதனால் வந்து நீங்கள் உணவு எடுத்துக்கவும் முடியாது, உணவு சாப்பிட்டா அந்த இடத்துல மலம் கழிச்சாகணும். அப்போ வந்து வலி தாங்க முடியாது, வலி தாங்க முடியாமல் உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அதனால் சாப்பிட முடியாமல் வெறும் நீராகாரமாகவே சாப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு பழச்சாராக குடிப்பாங்க, இல்லைனா வெறும் புளிச்ச தண்ணி இந்த மாதிரி எதையாவது குடிப்பாங்க. அது வந்து ரொம்ப வந்து உடலை வந்து பலவீனமாக்கிறோம், எலும்புருக்கி நோய் மாதிரி உடலை வந்து உருக்கிக்கிட்டே போகும். தினந்தோறும் ஒரு 300 மில்லி ரத்தம் வெளியில் போனால் நம்ம உடம்பில் வந்து அந்தளவு சேகரிக்க ரத்தம் இருக்காது, நம்ம சாப்பிட்ற உணவில் அந்தளவு ரத்தம் கிடைக்காது. அப்போ வந்து உடம்பு கெட்டுக்கிட்டே போகும், உடம்பு வந்து மெலிஞ்சே போயிட்டே இருப்பாங்க. முகம் பார்த்திங்கன்னா கண்ணங்கள்லாம் குழி விழுந்துட்டு இருக்கும், எந்த நேரமும் அவங்க கண் வந்து ரொம்ப சோர்ந்தே இருப்பாங்க, யாருடையும் சரியாக பேச மாட்டாங்க, பேசினா அதிக அளவு கோபத்தை தான் தூண்டும். அந்தளவுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான மூலிகையாக இந்த துத்தி இலை. துத்திக்கு அடையாளம் இந்த வந்து சக்கரை மாதிரி இருக்கும், காய் அரைக்காய் வந்து சக்கரை மாதிரி இருக்கும். இந்த பச்சைக்காயை பார்க்கலாம், இதில் வந்து விதைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த இலைகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த துத்தி இலையை பயன்படுத்தினோம்னா அதிக அளவு ரத்தம் போகிறவங்களுக்கு குடலில் வந்து புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த ரத்தத்தை தடுக்கிறதுக்கும் இந்த துத்தி இலை வந்து ரொம்ப பயன்படும். இதோடு சேர்த்து நம்ம ரோஜாவை பயன்படுத்துகிறோம். ரோஜா வந்து பன்னீர் ரோஜாவாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இந்த மாதிரி ரோஜா கிடைச்சாலும் சரி, தவறு கிடையாது. எந்த ரோஜாவை பயன்படுத்தினாலும் அது வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றும், குடலில் இருக்கிற புண்ணை ஆற்ற ஆரம்பிக்கும். குடலில் உள்ள ரத்தப்போக்கு போகிற இடத்துல வந்து இந்த ரோஜாவினுடைய சாறு பட்டுச்சுன்னா புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். அதனால் புண்ணு ஆறுச்சுன்னா ரத்தம் போகிறது குறைஞ்சிரும். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து அதிவேகமாக ரத்தத்தை வெளியேற்றக்கூடியது, அதிவேகமாக வேறு இடத்துக்கு பாய்ச்சக்கூடியது. அப்போ எல்லா ரத்தமும் மலத்தினுடைய வெளியேறாமல் விடாமல் இருதயத்துக்கு மேலும் செலுத்துறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் பயன்படும். இதை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த ரத்தம் போகிறது வந்து கட்டுப்படும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா போய் உட்கார முடியாது, அலுவலகத்தில் போய் உட்காந்தாங்கன்னா உட்காந்த இடம்லாம் ரத்தம் போக ஆரம்பிச்சிடும், அவங்களால வந்து வலி தாங்க முடியாது. பெண்களாக இருந்தால் ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க, அதோடு சேர்ந்து வெட்டை நோய் சேர்ந்து இருந்து அவங்கள வந்து உடலை உருக்கிக்கிட்டே போகும். அவங்க வந்து
யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டாங்க. அவங்க மேலே வந்து கொஞ்சம் துர்நாற்றம் வீச தான் ஆரம்பிக்கும். அந்த ரத்த கவிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களால நிலையாக நிற்க முடியாது. எந்த இடத்துல போனாலும் சீக்கிரமாக படுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போது எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது. குழந்தைகளை வந்து பராமரிக்கவும் முடியாது. வீட்டில் குழந்தைங்களை பராமரிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய முடியாமல் அந்த மாதிரி ஆகிடும். ஆண்களாக இருந்தால் அவங்க தனியாக போயிடுவாங்க. தனியாக அவங்க ஒரு அறையில் இருந்துட்டு அவங்களால முடியாததால் படுத்துக்கிடுவாங்க. யாரும் வந்து அவங்களுக்கு வந்து தொந்தரவு செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள வலி இருக்கும், வேதனை இருக்கும், மலகுடல் முழுவதும் ரணமாக இருக்கும். அப்போ ரணமாக இருக்கும்போது எந்த நேரமும் அங்கே வந்து பிச்சிக்கிட்டே இருக்கும். மூளை வந்து வேலை செய்யாது. ரத்தப்போக்கு எப்போ போய்கிட்டே இருக்குதோ அவங்களால கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த துத்தி இலையை பயன்படுத்தும் போது எவ்வளவு தான் இருந்தாலும் அந்த இடத்த சுத்திகரிப்பு செய்கிறதுக்காக தான் இதுக்கு பேர் துத்தின்னு வச்சுருக்காங்க. உள் உறுப்புகளை சுத்தம் செய்யும். அதுவும் மலகுடலில் அற்புதமாக வந்து சுத்தம் செய்கிறது இந்த துத்தி இலை தான். துத்தி இலைக்கு மிஞ்சி வேறு இலை இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். இந்த துத்தியை சாப்பிடும்பொழுது எவ்வளவு ரத்தம் போனாலும் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா நாளை காலையில் ரத்தம் போகாது. இப்போ இன்னைக்கு இரவு சாயந்தரமாக ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் மலம் கழிக்கும் போது கண்டிப்பாக ஒரு சொட்டு ரத்தம் கூட போகாமல் இருக்கும். அந்த அளவு கட்டுப்படுத்தும். இதை விட வேகமாக எந்த ஒரு மருந்தும் வேலை செய்யாது இந்த ரத்தம் மூலத்துக்கு. ரத்தம் மூலம் ஒரு மோசமான ஒரு நோய். அதுலேருந்து கட்டுப்பாடாக இல்லை, நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு இல்லை, போகிற இடம்லாம் காரம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரத்தம் போய்கிட்டே இருக்கும். அது வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இறைப்பையில் இருக்கிற சுரப்பி கீழாமல் இறங்குச்சுன்னா எங்கே வரைக்கும் இறங்குதோ அங்கே இருக்கிற புண்கள் முழுவதும் அப்படியே புற்றுநோயாக மாறி அவங்களுக்கு வந்து மலம் கழிக்க விடாமல் அந்த குடல் முழுவதும் ஆறி அப்படியே சுருங்கிக்கிட்டே வரும். சுருங்கிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையும் சுருங்கிட்டே போகும். அந்த இரத்த மூலத்தை சரி செய்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். பத்து இலை துத்தி இலையை நல்லா இப்படி காம்பு நீக்கிட்டு 10 இலை பறித்து நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். 10 இலை சாயந்தரமாக அதிக ரத்தப்போக்கு போய்கிட்டு இருக்குதுன்னா சாயந்தரம் நேரத்தில் 10 இலையை பறித்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டு 2 வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் எடுத்துக்கிறணும். ரோஜா இதழ் அப்படியே பச்சையாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 48 நாள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட ரத்த கசிவு 200 மில்லி போய்கிட்டு இருந்தாலும் சரி, அது 100 மில்லி போனாலும் 1.5 லிட்டர் கூட போயிருதுன்னு நிறைய அவதிப்பட்டுட்டு கீழே உட்காரவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஆண் பெண்ணு நிறையா பேர் இருக்காங்க. அதை பார்க்காம விட்டுட்டாங்கனாக்கா அவங்க உடம்புக்கே ரொம்ப அவதிப்பட்டு நிறையா பேர் அதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் அவங்க ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா நெஞ்சு வலி வந்துடுது, லூஸ் மோஷன் போயிடுது, அவங்களால பஸ்பிரே ஆனோம், எந்த ஒரு நல்லது கெட்டதுலேயும் கலந்துக்கிற முடியாது. அந்த மலம் கழிக்கிறத வந்து அடக்கம் சக்தி இல்லாமல் போயிடும். அதனால நீங்கள் இந்த மருந்தை வந்து 48 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிரும். அந்த ரத்த கசிவுலேருந்து குறைஞ்சி மலம் கழிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரத்தப்போக்கு போயிட்டு நீங்கள் வெளியே போகணுன்ற அந்த மாதிரி இருக்காது. சாயந்தரமாக சாப்பிட்டீங்கன்னா காலையில் வந்து நீங்கள் ஒரு சுபமான வெளியே மலம் கழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த ரத்த கசிவுன்றதே இருக்காது. ஆனால் உணவு முறைகளில் வந்து சிறுதானிய உணவு முறைகளை எடுத்துக்கிறணும். அதிக காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. முக்கியமாக வந்து அந்த இரத்த கசிவு உள்ளவங்க மூலம் உள்ளவங்க எந்த மூலமாக இருந்தாலும் அவங்க மாமிச உணவுகள் சாப்பிட்றத வந்து தவிர்த்துறணும். இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த கேழ்வரகு சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்பவே வந்து மலச்சிக்கல் ஏற்படும். அதில் வந்து ரொம்ப அவதிப்படுவாங்க. கேழ்வரகில் செஞ்ச எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிட்றத தவிர்த்துருங்க. கம்மங்கூழு சோளக்கூழு இந்த மாதிரி கூழு வச்சு சீக்கிரமாக செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. மொச்சக்கொட்டை மீன் கருவாடு மற்ற மாமிச பொருள்களை வந்து சாப்பிட்றதெல்லாம் அந்த இதை தவிர்த்துட்டாங்கனாக்கா இந்த ரத்தம் மூலம் அவதிப்படுறது இல்லாமல் சீக்கிரமாக குணம் அடைஞ்சிருவாங்க. இதை 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த ரத்த கசிவு இல்லாமல் ரத்த மூலத்திலேருந்து அவங்க வந்து சுகமடைஞ்சிருவாங்க. இந்த 2 வெங்காயம் இதில் 10 இலை சேர்த்துருக்கோம், 2 ரோஜாப்பூ. இதை வந்து அப்படியே மென்று சாப்பிட்லாம். இதை அரைக்க வேண்டாம், ஒன்றும் இடிக்க வேண்டாம், வேக வைக்க வேண்டாம். இப்படியே பச்சையாக சாப்பிட்ணும். பச்சையாக சாப்பிட்டோம்னா இன்றைக்கி ராத்திரி சாப்பிட்டோம்னா நாளைக்கு காலையில் சரியாகும். ஆனால் ஒரே நாள்லன்னா தினந்தோறும் சாப்பிட்ணும். அவங்க சொன்ன மாதிரி 48 நாள் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது ரத்தம் மூலம் இல்லாமல் போய் அவங்க உடல் வந்து நல்ல ஆரோக்கியம் பெறுவாங்க. கண்டிப்பாக இது ரத்தம் மூலத்துக்கு ஒரு சிறந்த மருந்து. இது எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ராம் ஒரு ஊரில் வந்துட்டு ஒருத்தர் 10,000 வச்சுட்டு ஏதாவது சந்தைக்கு போய் மாடு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு சந்தைக்கு போறாரு. அங்கே போய் ஒரு பசு மாடு வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அந்த பசு மாடு வர வழியில பாத்தீங்கன்னா புது மாடு இல்லையா, இவரோட பேச்சு கேட்காம ரொம்ப எங்கெங்கயும் சுத்திக்கிட்டே இருக்கு. சோ அந்த பக்கமா ஒருத்தர் ஆடோட வந்துட்டு இருக்கும் போது இவர்கிட்ட சொல்றாரு, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம மாடு வாங்கின, இது ஒரு நாளைக்கு இவ்வளவு லிட்டர் தான் பால் கறக்குமோ, அதுவே கறக்குமா கறக்காதா தெரியல, பாத்து வாங்கினியோ என்னோ யாருக்கு தெரியும், பட் ஆடு எடுத்துக்கோ, இந்த ஆடு வந்து நாளைக்கு குட்டி போடும், செனை ஆடு இது, குட்டி போட்டுரும், மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு. ஆமா மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு, நீ இதை வாங்கிக்கோ அப்படின்னா சரி ஓகே நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, மாடு கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒருத்த கோழி எடுத்துட்டு வந்திருக்கான். கோழி எடுத்துட்டு வந்தோடனே நீனா போய் 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 ஆடு வாங்கியிருக்க, இது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குட்டி போடும், கோழி வந்து டெய்லி முட்டை போடும், அதனால டெய்லி நீ வந்து முட்டையை வித்து காசு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சரி ஓகே நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போயிருக்காரு. சரியா, கோழி வாங்கிட்டு போற வழியில ஒருத்தர் முட்டையோட வந்திருக்காரு. சரி முட்டையோட வந்தானே, நீ என்ன தேவையில்லாம கோழி எல்லாம் வாங்கியது, டெய்லி எப்ப முட்டை போடுமோ தெரியாது, அது போடுமோ போடாமோ தெரியாது, ஆமா முட்டையை வாங்கிக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கோழியை கொடுத்துட்டு முட்டையை வாங்கிட்டு போயிருவாராம். ஸோ இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பார் அந்த சந்தையில, பார்த்துட்டு வந்து உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, போய் போய் வந்து 10,000 கொடுத்து முட்டையை போய் வாங்கிட்டு வந்த ஒரே ஒரு முட்டையை போய் வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னோடனே உன் வீட்டுக்காரம்மா திட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா, என் வீட்டுக்காரம்மா திட்ட மாட்டாங்க, என்ன பந்தயம், 10,000 பந்தயமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சரி ஓகே பாத்துடலாம், நிச்சயமா நீ உன் வீட்டுக்காரம்மா கிட்ட உன் மனைவி கிட்ட திட்டு தான் வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவாங்களாம். வீட்டுக்கு போனோன்னா அந்த முட்டையை கொடுத்து கதை ஃபுல்லா அவர் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாராம். ஹஸ்பண்ட் கதை ஃபுல்லா சொன்னோன்னா அவங்க மனைவி பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவாங்களாம். சரியா, கல்யாணம் கடமை புள்ளாங்க புருஷன் இல்லையா, அதனால பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவாங்களாம். என்ன ஒரு சாமர்த்தியம், ஆமா என்ன ஒரு சாமர்த்தியம், இந்த மாதிரி ஒரு சாமர்த்திய சில கல்யாணம் எடுத்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிலாம் பேசுவாங்களாம். கூட வந்து நொந்துருவாரா, சரி இவ்வளவு பேசுறியே பந்தயம் வச்சோம்ல 10,000 கொடுங்கன்னா அவங்க மனைவி கேட்பாங்களா, என்ன பந்தயம் அப்படின்னா, நீ புகழலனா 10,000 அவர் வந்து தரமாட்டேன், நான் அவருக்கு தரணும், நீ புகழ்ந்துட்டா இப்போ அதனால அவர் தான் எனக்கு 10,000 தரணும் அப்படின்னா 10,000 கொடுத்துருவாரா, 10,000 அவருக்கு லாபம் பிளஸ் முட்டையும் வந்து அவச்சு நீங்க சாப்பிடுவாரா. சோ அதனால சாமர்த்தியமா அவர் இருந்திருக்காரு, ஆனா மத்தவங்க கண்ணு பாக்குறதுக்கு என்ன முட்டாள் மாதிரி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஸோ ஏமாந்தாலும் சுதாரிச்சு அந்த சிச்சுவேஷன் வந்து டேக்கிள் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. அவர் என்ன சொல்றாரு பாத்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 18 12 மாதம் 2015 ஆண்டு மார்கழி மாதம் 2 நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், புதிய ஒப்பந்தங்கள், மனநிறைவு, புதிய மனிதர்கள் சந்திப்பது மூலமாக பெரிய அனுகூலங்கள், உங்களை நம்பி பெரிய பொறுப்புகள் சிலர் கொடுப்பார்கள், அதை செவனே என்று தைரியமாக செய்து முடிப்பதற்குண்டான கிரகத்தினுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இருப்பதனால் சந்தோஷமாக இருங்கள். வீணாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அளவு அனுகூலங்கள் தெய்வத்தினால் இருப்பதனால் தேவையற்ற பிரச்சனைகளுக்காக மனசங்கடத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைகின்றது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுகிறது, மனசங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருந்த புது முயற்சிகள், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் பெரும் சந்தோஷம். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் தவிடுபடியாக்கி சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் மற்றவர்கள் காட்டிய வெறுப்பிலிருந்து மீள்வீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் வேண்டாம், ஆவேசம் வேண்டாம், எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் வேண்டாம், பொய் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக டாம்பீகமாக அது தெரியும் இது தெரியும் என்று கதை இழக்க வேண்டாம். சிறிது கவனமாக இருந்தால் போதும். குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, அதிக பிரசித்தனம் பெரும் சிக்கலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். 4:30 மணி வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்து கொண்டாலே மற்ற விஷயத்திலும் அமைதிப்படுத்துவீர்கள். வெளி வட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ பிரச்சனைகள் காணப்படவில்லை. தேகாரோக்கியம் மந்தமான நிலைமை காணப்படுகிறது. கதகதப்பான ஜுரம் போன்ற பிரச்சனைகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். மருத்துவ அலட்சியப்படுத்துவது தேவையில்லாத உத்தரத்தை அதிகரிக்க செய்யும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மாலை 4:30 சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விரோதங்கள் வேண்டாம். இரத்தபந்த உறவுகளிடம், உறவினரிடம் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரத்திலோ, உத்தியோகத்திலோ, தொழிலமைப்பிலோ சங்கடங்கள் காணப்படவில்லை. கண்டிப்பாக உத்தியோகத்திலிருந்த பழி பெயர்கள்லாம் மாறி சந்தோஷ அமைப்புக்கு மாறுவதற்குண்டான யோக பலன்கள் கிடைக்கின்றது. அதே சமயம் தேகாரோக்கு மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் வெளிவட்டாரம், தொழிலமைப்பெல்லாம் சந்தோஷம். பயணங்கள் இனிமையாக எல்லாத்தையும் முடிப்பீர்கள். திட்டமிடாத பயணங்களும் கூட வெற்றி ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உங்கள் பேர் புகழுக்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வெளிவட்டாரத்தில் காணப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ஜெயம், அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மைகள், பிள்ளைகளுடைய அதுவும் குறிப்பாக ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், அவர்களுடைய தேகாரோக்கியம், வண்டி வாகனங்கள், நடப்பயிவு, நட்பு போன்ற விஷயத்தில் சிறிது கவனம். மற்றபடி எல்லா விஷயத்திலும் சிறிது நிதானம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அடி வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று மிக கவனமாக இருக்க வேண்டும். வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள் அவசரகதியில் நடப்பது மட்டும் கூடாது. கண்டிப்பாக கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ சுணக்கங்கள் காணப்படவில்லை. அவை அனுகூலங்களும் நல்ல விஷயமாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தைரியம், அனுகூலத்தால் புது முயற்சிகள் வெற்றி, பெரிய அமைப்புக்கு அனுகூலங்கள், எதிர்பார்க்காத நல்ல செய்திகள், விரைவில் வரக்கூடிய பயணத்திற்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். புது பொருள் சேர்க்கைக்குண்டான முயற்சிகளும் வெற்றி ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அனுகூலங்கள் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான உத்வேக பெறம். கண்டிப்பாக கூட்டாளி அமைப்பிலிருந்து மாறி புது தொழில் அமைப்புக்கு மிகப்பெரிய ஏற்றம். உங்களுடைய எல்லா விதமான சங்கடங்களிலிருந்து நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள். அரசு துறை, அரசியல் அமைப்பில் உள்ளவர்களுக்கு உன்னதமான செய்தி கிடைக்கப்பெறுவதற்குண்டான நல்ல அமைப்புகளும் நல்ல தசாபத்தியும் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தேவையற்ற மன சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். சட்ட சிக்கல் போன்ற விஷயத்திலிருந்து கூட மீண்டு விடுவீர்கள். உங்களுக்கு உபத்திரம் கொடுத்தவர்கள் கூட அதிலிருந்து மாறக்கூடிய நல்ல அனுகூலங்களமான அமைப்பு ஏற்படுகிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும், நீங்களாக எதையாவது குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஒத்தை தலைவலி போன்ற உள்ளவர்கள் சிறிது கவனம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. தேகாரோக்கியமும் குடும்பத்தில் நிம்மதி குறைபாடும் மனசங்கடத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தலாம். எனவே அந்த இடத்தில் சிறிது கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே சாதனி, நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம், அப்புறம் நிறைய மாரல் ஸ்டோரிஸ் பார்த்தோம். அதுவும் கடைசியாக அந்த ஏமாறுறவனெல்லாம் லேசாக நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், சூப்பராக இருந்தது. ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய கதைகளோட நாம நாளைக்கு மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பே உலக நடப்பே சொல்கிறதுக்காக வேந்திரன் இளங்கதர் காலை செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கா. அவங்கள சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடுவோமா? கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்தது சாந்தினி மதிவாணன் அண்ட் அர்ஜுன் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி என்டிட்டி மோ புத்தம் புது காலை. பாய்.
Thank you.